பெரியார்களே, உங்கள் அனைவருக்கும் டாக்டர் அன்பழகனின் தாழ்வான வேண்டுகோள். 1957 வருடம் மிகப்பெரிய சமூக போரில் மாவீரன் இமானுவேல் சேரன் வெற்றி கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டவருக்கு அவர் தியாகம் செய்த இந்திய தேசிய படையில் சேர்ந்து தியாகம் செய்து சிறை சென்று சமூகத்திற்காக போராடி உயிர் நீத்தார். அவரை உதாசீனப்படுத்திவிட்டு பாடத்திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். கொல்லப்பட்ட கொலையாளிக்கு கொல்லப்பட்டவருக்கு பாடத்திட்டத்தில் எந்தவித பெயரும் இல்லை. இப்படி நம்மளை தொடர்ந்து அடக்கி ஒடுக்கி அரசாங்கம் நம்ம வைத்திருக்கின்ற நிலையை மாற்றுவதற்கு நாம் நமது தியாகி இகையோ இமானுவேல் சேரின் பெயரை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும். முத்துராமலிங்கம் தேரில் பாடத்திட்டம் இருந்தால் இமானுவேல் சேரின் பெயரில் கட்டாயம் பாடத்திட்டம் வேண்டும். ஏனெனில் முத்துராமலிங்கம் கொலை குற்றத்தில் முதல் குற்றவாளி. இமானுவேல் சேகரனை கொலை செய்வதில் முதல் குற்றவாளியாக அவர் இருந்தார். 1927 வரை ஜாதிய மோதலை ஜாதிய வெறியத்தால் அதிகமாக ஊட்டி வளர்த்தார் என்று அந்த காலத்து அறிஞர்கள் எல்லாம் பத்திரிகையில் சொல்லியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், புத்தக வடிவில் வந்திருக்கிறது. அப்படிப்பட்டவரை தேசிய தலைவராக்க தெய்வீக தலைவராக்க அந்த சமூகம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஓட்டு வங்கியை கணக்கில் எடுத்து அதை பாடத்திட்டத்தில் புகுத்துவதன் மூலம் தானும் புதிதாக ஓட்டு பெற்றுவிடலாம் என்று நம்பி அரசு பாடத்திட்டத்தில் எழுத தயாராக இருக்கிறது. இதை நாம் அப்படி விடக்கூடாது. நாமும் ஒரு வேளாண் குடியான நாம், பயிர்த்தொழில் தவிர வேறு எதுவும் அறியாத நாம், நமக்காக தியாகம் செய்த இமானுவேல் சேரனின் பெயரை பாடத்திட்டத்தில் கட்டாயம் சேர்க்க வேண்டும். இந்திய தேசிய அரசாங்கமே அன்று அஞ்சல் தலை வெளியிட்டு அவர் பெயரை அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா தகுதியும் படைத்த இமானுவேல் சேரன் பெயரில் கட்டாயம் பாடத்திட்டத்தில் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆட்சியாளர்கள் மனு கொடுக்கிறோம். தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். டாக்டர் ஐயா இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்த இருக்கிறார்கள். இந்த இப்படிப்பட்ட நல்ல அருமையான தருணத்தை பயன்படுத்தி நாம் ஒற்றுமையாக நம் அத்தனை பேருடைய வலுவை காட்டுவதற்கு நாளை 11 மணி அளவில் வள்ளுவர் கோட்டம் வரை பெண்கள், இளைஞர்கள், பெரியோர்கள், படித்தவர்கள், மாணவர்கள் அனைவரும் கூடி ஒருமித்து அனுமதி பெற்றுத்தான் இந்த கூட்டம் நடக்கிறது, ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. யாரும் எந்த விதத்திலும் எழுதவும் கிஞ்சித்தும் அஞ்ச வேண்டாம். போலீஸ் தொந்தரவு எதுவும் இருக்கும் என்று எதுவுமே இருக்காது. முழுமைக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இளைஞர்கள் அனைவரும், மாணவர்கள் அனைவரும், பெண்கள் அனைவரும் அங்கு வந்து கூடி நமது காவல் தெய்வமாக விளங்கிய இமானுவேல் சேரனின் பெயரில் பாடத்திட்டம் அமைய வேண்டும் என்பதை வற்புறுத்தி நாம் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும். நம் வலுவை காட்ட வேண்டும். நீங்கள் எல்லாம் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும். முன்பு திரிசூலம் என்பது நம்முடைய தேவேந்திர மக்களுக்கு பாதுகாப்பு புகலிடமாக, கோட்டையாக, வீரம் நிறைந்த மண்ணாக இருந்தது. இன்று அந்த பெரிய மெயின் நீரோட்டத்திலிருந்து விலகி செல்கிறது. அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. நீங்கள் எப்போதும் நம் மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள், இன்றும் நிற்க வேண்டும். நாளை ஆர்ப்பாட்டத்தில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை தாழ்வணிந்து வேண்டுகிறேன். அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறேன்.